வெல்கம் டு நாசிஸ் டேஸ்டி ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் வறுவல் எப்படி சுலபமாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நான் இப்போது ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுகி இந்த மாதிரி கட்ஸ் போட்டு வச்சுக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஜாரை எடுத்துக்கலாம். அதில் வந்து அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க. இந்த ஒரு கிலோ மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க. பெப்பர் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடைய ஆட் பண்ணிக்குங்க. அப்புறம் 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த ஜார்லேயே போட்டுக்குங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்குங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு அரை லெமன் இதிலேயே பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை இந்த மீனில் போட்டு நல்லா தடவி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மீன் உடையாத அளவுக்கு இந்த மாதிரி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா தடவி விட்டுக்குங்க. இந்த மத்தி மீனில் ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து புரத சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இந்த மத்தி மீன் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இதில் வந்து குட் ஃபேட் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. மத்தி மீன் தான் வந்து இருக்கிற மீன்களையே வச்சு கொஞ்சம் ரொம்ப கம்மி விலை, ஆனால் இதில் வந்து அதிகமான சக்திகள் இருக்குது. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour இந்த மீனை நல்லா ஊற வச்சுக்குங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மீனில் நல்லா மசாலெல்லாம் நல்லா ஒட்டிருச்சு. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்குங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை போட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெயில் மீன் மத்தி மீன் பொரித்தா ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் போட்டு பொரிச்சுக்குங்க. மத்தி மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கலராக பொரிச்சிருக்கு பாருங்கள். திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மேலாக கருவேப்பிலையை தூவி விட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இருக்க ஒரு செட்டையும் இதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிக்கிறப்பவே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. இந்த மத்தி மீன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நல்ல டேஸ்டியான மத்தி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.